வறுக்கிறோம், மசால் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுக்கிறோம். ரைட்டு, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி இதை வறுக்கிறோம். இப்போ கார மீன் குழம்புக்கு நம்ம மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வறுக்கிறோம். வெந்தயம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கிறோம். இதோட சேர்த்து நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி வறுக்கிறோம். அதையும் வறுத்து குழம்புல சேர்க்குறோம். காரை மீன் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குழம்புக்கு. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசால் பொடி ஐட்டங்களை வறுத்துட்டோம். தட்டில் தட்டிட்டு அப்புறமா பூண்டு, பூண்டு அடுத்து பூண்டு போடுறோம். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நல்ல மேலே வளர்க்குறோம். அது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். உப்பு போடுறோம். சின்ன வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலா பொடியை சேர்ப்போம். புளியை கரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு புளி கரைசலை சேர்க்கலாம். நாட்டு புளி, நம்ம தமிழ்நாட்டு புளியும் ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா பியூரா வேணும்னா கேரளாவில் யூஸ் பண்ண குடம்புளி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடம்புளியும் இதுவும் போடுறோம், அதனால் இந்த புளி கம்மியாக ஊற்றுறோம். இப்போ நம்ம அந்த குடம்புளியும் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ கேரளாவோட குடம்புளி சேர்க்கிறோம். தக்காளி புளிக்கு புளிக்கரைசல் எல்லாம் இப்போ பொதிச்சு நான் ரெடி ஆகிடுச்சு. நீ நம்ம வறுத்து வச்ச பொடிகளை சேர்க்குறோம். அந்த பொடி சேர்க்குறீங்க, பொடியை சேர்த்து தின்றோம்.
மசால் குழச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்ச பாறை மீனை சேர்க்க போகிறோம். போடுறோம் மீனை போடுறோம். மீனை நம்ம இப்போ நம்ம குழம்புல சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வேகட்டம் மீன் பிஞ்சிடும். 5 நிமிஷம் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊர் ஸ்பெஷல் மல்லித்தலை கொஞ்சம் மேலாக போடுறோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அடுத்து சாப்பிட போகிறோம். அருமையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி வராட்டும் சரி, இப்படி சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.